பல மாநிலம் பார்த்தீங்களா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா எல்லாத்தையும் கடந்து அங்கே வந்திருக்குது. மீண்டும் இங்கே முடிச்சுட்டு கேரளா வழியாக தான் சொல்கிறாங்க. இதில் எவ்வித ஒரு பிரச்சனையும் எழுதுமா எனக்கு தெரியல. வேணிலும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் அரசியல் ஆதாயம் தேட முற்படுகின்றார்கள், அதுதான் தெளிவாக தெரியும். அந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தெளிவான பதிலை சொல்லிவிட்டார். சொன்னதுக்கு பின்னாலும் நீங்க எங்களுக்கு பதில் திருப்தி இல்லைன்னா நான் என்ன பண்றது? அதனால அவை நடத்துறதுல இல்ல. நீங்கள் இதிலே அவருடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் எனக்கு அவையை நடத்துவதற்கு நீங்கள் இதுவரை தொல்லை புத்தகம் விளைவிப்பது முறையில்லை. எந்திரிங்க போங்க, இடத்துக்கு போங்க. உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் ஏதாவது இதற்கு நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் நான் அனுமதி கொடுக்கிறேன். ஆனால் அதுக்காக அவையை நடத்த விடாமல் செய்வது என்ன நியாயம்? இல்ல இல்ல, அவையை நீங்கள் நடத்த விடாமல் செய்வது என்ன நியாயம்? பதில் வந்து முதலமைச்சர் சொல்லிவிட்டார். பதில் சொன்னதுக்கு பின்னாடி உங்களுக்கு பதில் திருப்தி தரவில்லை என்றால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அரசு பதில் சொல்லிவிட்டது. அரசு பதில் அதுக்குரிய பதிலை சொல்லிவிட்டது. திரும்ப உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அவையை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்கள். அவையை நடத்துவதற்கு எனக்கு அனுமதி ஏற்பாடு செய்யுங்கள். இது முறை இல்லாது. நீங்கள் பிரச்சனையை பேசுவதற்கு அனுமதி கேட்டீர்கள். நீங்கள் முழுக்க பேசுவதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். அதே போல முதலமைச்சர் அதற்குரிய விளக்கத்தை சொல்லிவிட்டார். அந்த விளக்கத்துக்கு பின்னாலே அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். ஆனால் இப்படி சார் அவையை நடத்த விடாமல் செய்வது முறையில்லை. இது முறையில்லை. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்லை, நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.